ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்பி பிளாக்ஸ். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுன்னா தினம் வந்து நைட் வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நாங்களே இப்போ அங்கே நிற்கிறோம்னு சொன்னால், சமுத்திர மகாலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து நாங்கள் வந்து சுன்னாம் சதோசா மட்டும் போக போகிறோம். வாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, வெளிக்கிடுவோம். பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் வந்து சமுத்திர மகால். சமுத்திர மகாலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து சமுத்திர மகால் பாருங்கள். அதாவது மண்டபம், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ வந்து நேராக அப்படியே, அதாவது வந்து கேகே ஸ்டோட்டால் அப்படியே நாங்கள் நேராக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து இருக்கிறது வந்து தஜா ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. தஜா ரெஸ்டாரண்ட் இது, இதில் உள்ளால் போனீங்கன்னா தஜா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் நேராக போகிறோம். அப்படியே மெல்லமாக வந்தோம்னு சொன்னால், கொஞ்சம் தூரம் வந்தோம்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. அதாவது எம்பிசிஎஸ்ன்ற பெட்ரோல் செட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிசிஎஸ்ன்ற பெட்ரோல் செட் இருக்குது. அதனால் அப்படியே நேராக பார்த்துக்கொண்டு அப்படியே வந்தோம்னு சொன்னால், இங்கே வந்து பெரிய ஒரு பெண்ட் இருக்குது. அந்த பெண்டால் நாங்கள் இருக்குது. அப்படியே போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஜுனிக் சோய்ஸ்ன்ற ஒரு கடை ஒன்று இருக்குது. பெரிய தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நேராக போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஆர் ஓடன் சொல்லி ஒரு பட்டி கடை இருக்குது. அப்படியே நேராக போகிறோம். நேராக போகாதான் பிபிஎன் சொல்லி அந்த கடை இருக்குது. அதாவது வந்து இந்த குழந்தை பிள்ளைங்க வந்து ஐட்டங்கள் அதெல்லாம் சேர்ந்த கடை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது, லங்கா ஃபில்லிங் ஸ்டேஷன் சொல்லி. அப்புறம் இந்தியாவில் வந்து கடைகள் கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து ஏசியன் பிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் லூலு ஹோட்டல் இதுதான். லூலு ஹோட்டல் ஏசியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நடந்துருக்குது. இதில் வந்து சிங்ககிரியும் இருக்குது. கம்தா மல்டிஸ் ஒய்ஸ்னு சொல்லி கடை இருக்குது. கோபி குஷன் ஓப்பன் சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சம்பத் பேங்குகள், அந்த சம்பத் பேங்குகள் எல்லாமே சொல்லி முன்னுக்கு இருக்குது. சம்பத் பேங்க், இதில் வந்து அபான்ஸ் கடை இருக்குது, நேஷன் ஃபினான்ஸ்னு சொல்லி இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வைன் ஷோ இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு போட்டோம்னு சொன்னால், அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிஎஸ்சி, அதாவது கமர்ஷியல் லீசிங் வந்து இதில் முன்னுக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபினான்ஸ் கம்பெனி தான் இருக்குது. அதோட ஃபினான்ஸ் கம்பெனியாக சொல்லி ஒன்று இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சிஎஸ்சிக்கு முன்னுக்கு வந்து பிஓசி பேங்க் இருக்குது. பிஓசி பேங்க் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீ லேண்ட் முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுமாரி வந்து செல்லிங் ஆன் த ஸ்பாட் இருக்குது. அதுக்குன்னு சொன்னால் செல்லிங் ஆன் த ஸ்பாட், அதோட வந்து வந்து கமர்ஷியல் லீசிங் முன்னுக்கு இருக்குது. நாங்கள் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் பண்ணிக்கிற போகிறோம். லைட்டிங் எல்லாம் கூட இருக்குது. அந்த ஸ்ரீலங்கம் கடை இருக்குது. இதில் வந்து ஸ்ரீலங்க கடை இருக்குது. ஸ்ரீலங்க சுவை ஊட்டம் இருக்குது. இதில் வந்து இப்போ அதுங்க இதில் வந்து சும்மா எல்லா கடைகளும் நிறைய கடைகள் இருக்குது. மல்டி ஷாப்புகள் எல்லாம் இருக்குது. இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ ஓஎல்சி இருக்குது. அதில் வந்து சிங்கர் இருக்குது. அதில் அங்கே வந்து பீப்புள் மீசிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செலான் பேங்க் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டிஎஃப்சிசி பேங்க், டிஎஃப்சிசி பேங்க்கு பக்கத்தில் வந்து செலங்க இன்சூரன்ஸ் இருக்குது. யூனியன் பேங்க் இருக்குது. அப்படி எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கிற மாதிரி பேங்க் இருந்துச்சுன்னா பேங்க் ஃபுல்லாக எல்லாம் நல்லா இருக்குது. வந்து ஸ்ரீரங்கம் டெக்ஸ் இருக்குது. இதில் வந்து சுப்லோஜிக் ஃபினான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கர் மோட்டார்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கு இருக்குது. பூச்சிக்கு வந்து வந்து எஸ்ஆர்பி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் இருக்குது. இது வந்து பூச்சிக்கு வந்து பூச்சிக்கு. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எஸ்என்பி பேங்க் இருக்குது. இதில் வந்து தான் வந்து ஃபைன் செலெக்ஷன், ஃபைன் செலெக்ஷன். அப்படி வந்து சண்முகா ஸ்டோர்ஸ், சண்முகா ஸ்டோர்ஸ் இருக்குது. இதில் வந்து குயின் பார்க்னு சொல்லி இருக்குது. குயின் பார்க்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து எக்ஸலன்ட் டெக்ஸ் இருக்குது. நியூ ரஷ்யன் டெக்ஸ்னு சொல்லி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் லவ்வர்ஸ் பார்க் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டச் மொபைல்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அப்படியே நாங்கள் முன்னுக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் இருக்குது. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைன் மார்ட் இருக்குது. ஃபைன் மார்ட் எல்லாம் ஒரு பூ வகையிலும் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபைன் மார்ட். அதில் முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் பார்க் இருக்குது. இங்கெல்லாம் முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் ஷாப் அதுகள் இருக்குது. இருக்குது. இப்போ வந்து நான் கலர் லைட்டு கிட்ட வந்துட்டேன். நான் கலர் லைட்டு கிட்ட வந்துட்டேன். நான் வந்து ஃபேஷன் பார்க். இது வந்து சிக்னல் வந்து கலர் லைட் வந்து
இங்கே வந்து பீப்புள்ஸ் வாங்கிருக்கு, நம்ம பீப்புள்ஸ் வாங்கிருக்குது, பீப்புள்ஸ் வாங்க அப்படி வந்து அதில் மொபைல் ஷாப் அதெல்லாம் இருக்கு. நிறைய கடை வந்து கூட்டிட்டு இந்த டைமில் வந்து அதில் வந்து ஸ்டைல் ரேடியன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதில் வந்து ஸ்டைல் ரேடியன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் போக போகிறோம். வந்து கந்தரோட பக்கம் போயிட்டு திருப்பி நான் வந்து கேகஸ் ரோடில் திருப்பி போக போகிறேன். இப்போ வந்து சிக்னல் வந்துட்டது, நாங்கள் வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறோம், கந்தரோட சைட் போகிறோம். இப்போ சைட் போனால் இங்கே வந்து கல்யாண் பிராண்ட் இருக்குது, இங்கே வந்து ரஞ்சனா ஸ்லோகன் சொல்லி இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. அதனால் வந்து பெட்சிக்கா ஃபேஷன் சொல்லி இருக்குது. அதில் வந்து அங்கிரன் ஃபேன்சி, அப்படியே வந்தால் ஜீவன் மெடிக்கல்னு சொல்லுது, இது வந்து விஷ்ணுகரன், மருந்து கடையெல்லாம் இருக்குது. மருந்து கடைக்கு முன்னுக்கு வந்து ஃபார்மசி இருக்குது. ஜீவன் ஃபார்மசிக்கு முன்னுக்கு வந்து சொன்னால் அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து சுண்ணாம்பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு வந்து தண்ணி கடைகள் எல்லாம் இருக்குது. அதோட சேர்த்து இங்கே நகர் கடையெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திரும்பி போய்கொண்டு இருக்கோம். இங்கே எது செஞ்சாலும் சைடு பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த இடையில போனீங்கன்னா மார்க்கெட் இருக்குது, சுண்ணாம மார்க்கெட் இருக்குது, அதில் மீன் மார்க்கெட் எல்லாம் வந்தாலும் சைட் தான் இருக்குது. ஜீவன் பாமசி, வசந்தம், ஜீவன் பாமசி, காசி ராஜபகர், ஸ்ரீநாகம், ராஜலட்சுமி, ஆங்கரன் பேன்சி, பெட்டிக்கா எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கல்யாண் பேன்சி எல்லாம் இருக்குது. நான் திருப்பி மாதிரிலாம் திருப்பி நாங்கள் இப்போ வந்து கேகஸ் ரோட் பக்கம் போகிறோம். ரோட் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபி ரோன் மீட்டர் கடை இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ ஹோட்டல் சொல்லி ஒரு கடை இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி ரோன் மீட்டர் கடை இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடையில் நிறைய கடை இருக்குது. நிறைய கடை இந்த டைமில் வந்து கூட்டிட்டு நாங்கள் எட்டு மணி அப்படி தான் அதில் வந்து எடுத்து வந்து நாங்கள் வந்து எல்லா கடையும் கூட்டி இருக்குது. அதில் வந்து ஏஎஃப்சி அலையன்ஸ் ஃபினான்ஸ் எடுத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎஃப்சி அலையன்ஸ் ஃபினான்ஸ் சொல்லி இருக்குது. லட்சுமி விநாயகர் இருக்குது, அதை கண்ணன் கலைஞம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி ரேடர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் பேக்கரி, தினேஷ் பேக்கரி வளர்ந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி இருக்குது. கண்ணதாசன் ஃபேன்சின்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கர் ஃபினான்ஸ் சொல்லி இருக்குது. சிங்கர் ஃபினான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மொபைல் ஷாப் ஒன்று இருக்குது. காங்கேயன் பேக்கரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயன் பேக்கரி, இந்த இன்ஸ்டிடியூன்னு சொல்லி இருக்குது. அதில் பார்த்தா இனிமம்னு சொல்லி இருக்குது. இனிமம் வந்து பக்கத்தில் வந்து ஃபியூனல் சர்வீஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே ஃபார்மசியல் இருக்குது. வசந்தா பேக்கர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இந்த அளவு இப்போ பக்கத்துக்கு சொன்னால் கொமர்ஷியல் வேன், இதில் வந்து கொமர்ஷியல் வேன் இருக்குது. கொமர்ஷியல் வேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லர் ஷாப் இருக்குது. வந்து லக்ஷன் ஃபார்மசின்னு சொல்லி இருக்குது. இது வந்து ஷம் ஷம் ஹோட்டல்னு சொல்லி ஒன்று இருக்குது. சின்ன தம்பிகஸ் வரை பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் கிரெடிட் இருக்குது. இதில் வந்து கொமர்ஷியல் கிரெடிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து இங்கால அதாவது பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து பழக்கடை இருக்குது. பக்கத்தில் பழக்கடை பார்த்தா அலியன் இருக்குது. இன்னொரு பெட்ரோல் செட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஒன்று இருக்குது. சிஏ ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கே மேலே வந்து அதாவது ஹோட்டல்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் வந்து அன்லிமிட்டட் சொல்லி கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காயில் கொஞ்சம் கடை இருக்குது. தாமதேன்னு ஒரு மரக்கறி கடை இருக்குது. இது தங்க நகை அளவு கடை ஒன்று இருக்குது. இது வந்து நீர கோபுரம். தளவாட கடையில் வாங்கிருக்கோம். தளவாட கடையில் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் திரும்ப போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இஊட்டின்னு சொல்லி தளவாட கடைகள் இருக்குது.
எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, எல்லாம் போகிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. பிஓடி மேலே பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி அந்த இன்னொரு தலைவாடக்கடை இருக்குது. இன்னொரு தலைவாடக்கடை இருக்குது. முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லி வந்தது. மற்ற வந்து எம்எம் கல்யாண மண்டபம் இருக்குது. எம்எம் கல்யாண மண்டபம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி கடை இருக்குது. இதில் எல்லாம் நிறைய கடைகள் தான் இருக்குது. எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்ல அழகாக இருக்குது. இந்த டைமில் வந்து எல்லா கடைகளும் ஓப்பன் பண்ணியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லிங்கேஷன் சொல்லி த்ரீ பர்சன் சொல்லி இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஆதவன் மெடிக்கல் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பிள்ளையார் பேக்கரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் பேக்கரி இருக்குது. நைட் வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். நான் எவ்வளோ மணி சொன்னால் இந்த ஒரு டைமில் தான் அந்த மார்னிங் இந்த வீடியோ நான் எடுத்து போகிறேன். உங்களுக்கு நாங்கள் எல்லா கடையும் கிளியராக தெரியுறதுக்காண்டி நைட்டில் வந்து கொஞ்சம் படித்ததுக்காண்டி வீடியோ வந்து எடுத்துகிறாங்க. இடத்துலாம் இப்போ நாங்களுக்கு வந்து கதோசாக கிட்ட வந்துட்டோம். கதோசா மட்டும் போயிட்டு நாங்கள் அப்படியே திரும்ப போகிறோம். இதாக இதில் பார்த்தீங்கன்னா சதோசான் சதோ ப்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சதோசா சதோசா வந்து ப்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே நாங்கள் திரும்ப போகிறோம். அங்கே வந்து புத்தூர் ரோட்டுக்கு போகிறோம். புத்தூர் ரோட்டு போயிட்டு அங்கால வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் புத்தூர் ரோட்டு பக்கம் திரும்ப போகிறோம். சிக்னலுக்கு திரும்பி வந்துட்டோம். புத்தூர் பக்கம் திரும்ப போகிறோம். இதெல்லாம் வந்து டெலிஷூன் இருக்குது. டெலிஷூன் சின்ன சைட்டோட இருக்குது. எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியா செக்னு சொல்லி இருக்குது. எங்களை வந்து திருவன் செக்னு சொல்லி கடை இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை தம்பி பழங்கடைன்னு சொல்லி இருக்குது. அச்சாயணி பயன்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து தூரத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு மில் ஒன்று இருந்தது. இதில் வந்து அபிராமி அதாவது அக்ரிகல்ச்சர் சாமான் வைக்கிற கடை இருக்குது. அதாவது தான் ஹரி ஹரி ஸ்டோரியோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸ்பைசி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவங்க பார்த்தீங்க சொன்னால் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இன்னொரு மெடிசெக்னு சொல்லி இன்னும் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தான் ஒரியன் ஹோட்டல் அப்படி வந்து பார்த்து முன்னுக்கு பார்த்துட்டு ஆறா ரெஸ்டாரண்ட் கடை இருக்குது. சதோசாக பக்கத்துலேயும் வந்து ரியான்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. இதுலேயும் வந்து ரியான்னு சொல்லி கடை இருக்குது. சரி ஓகே, நாங்கள் வந்து ஏறாமல் பார்த்துட்டோம். இது வந்து அங்கே சிவன் கோவிலோட நாங்கள் இதுதான் சுன்னாகம் சிவன் கோவில். இதோட வந்து நாங்கள் எங்களை வீடியோ முடிக்கிறோம். நாங்கள் இந்த சுன்னாக சிவன் கோவிலோட வந்து எங்களை பயணத்தை வந்து நாங்கள் முடிக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.